வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்கா கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் மூன்நைட்டோட எபிசோட் த்ரீ. இந்த எபிசோடில் நம்ம மூன்நைட் அதாவது மார்க் ஸ்பெக்டரோட மூணாவது ஐடென்டிட்டியை ஜே கிளாக்லேருந்து காமிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படி காமிக்கல. எபிசோட் ஃபோரில் தான் வழக்கமாக எல்லா மார்வல் சீரீஸ்லையுமே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ எபிசோட் ஃபோரில் கண்டிப்பாக நான் பொறுத்த வரைக்கும் ஜே கிளாக்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். அதுக்கான ஏகப்பட்ட க்ளூஸ் அது பற்றி இந்த எபிசோட்ல இருக்க கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ தரமான எபிசோட் அண்ட் சூப்பராக அந்த அனியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வெறித்தனமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த எபிசோட் பார்த்தவங்க மறக்காமல் தாச்சு கீழே கம் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ப்ரேக் டவுனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போட்டு காமிப்பாங்களேன். அதில் ஒரே ஒரு சின்ன டீடைல் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அமிட்டோட அந்த டோமை காமிக்கும் போது, ஐ மீன் டோம் சொல்ல முடியாது, அந்த கல்லை வரைஞ்சிருக்க அந்த டயக்ராம் காமிக்கும் போது அவங்களோட அந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க இதே வந்து டேமேஜ் ஆயிருக்குங்கிறத இந்த இடத்துல லைட்டாகவே காமிக்கிறாங்க. ஏன்னா போன எபிசோட தான் மென்ஷன் செஞ்சிருப்பாங்க, யார் தப்பு செய்கிறதா இருந்தாலும் அவங்கள முன்னாடியே கொல்லணும். ஸோ ஒரு குழந்தை ஃபியூச்சரில் தப்பு செய்கிறதா இருந்தாலும் அந்த குழந்தையுமே கொல்லணுங்கிறது தான் ஆக்சுவலாக அமிட்டோட ஒரு தாட்டாகவே இருந்திருக்கு. ஆனால் தான் இந்த அமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேனிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல அமிட்டோட அந்த செஸ்ட் அதாவது அந்த இதயம் இருக்கிற இடத்துல மட்டும் டேமேஜ் ஆயிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா டச் ஆச்சு. எபிசோட் த்ரீயோட பிகினிங்ல நம்ம லைல வந்து ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நிறைய பேர் அவங்களுடைய மதர் நினைப்பீங்க, பாசிபிளி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லைலாவோட கூட்டாளியாக இருக்கலாம். பிகாஸ் லைலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அந்த திருட்டு வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. ஐ மீன் பிளாக் மார்க்கெட்ல இருக்க அந்த ஆர்டிஃபாக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து என்னொருத்தவங்க கையில் சேர்க்கறது, பாசிபிளி நல்லவங்க கையில் சேர்க்கறதுங்கிற மாதிரி சொல்லி இருந்தாலும் அவளுமே பார்த்தீங்கன்னா சில பல ஆர்டிஃபாக்ட்ஸாக ஆட்டி போட்டிருக்கேன். ஸோ அதையுமே இந்த இடத்துல சூப்பராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா அவளுக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கு. மிக முக்கியமாக அவள் ஆண்டன் மார்கெட்டை மீட் பண்ற அந்த சீக்வன்ஸ்ல மதுரை போர்ல உன்னை நான் மீட் பண்ண அப்படிங்கிற ஒரு டயலாகுமே சொல்லியிருப்பாங்க. மதுரைப்பூரா ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, எல்லா பயிரச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுற இடம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஏகப்பட்ட வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம ஷேரன் கார்ட்டர் கிட்டேயே ஏகப்பட்ட வித்தியாசமான ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவளுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய லிங்க் இருந்திருக்கு போல. யாருக்கு தெரியும், லைலாவும் ஷேரன் கார்ட்டரும் ஒன்னா கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஃபியூச்சர் எபிசோட்ஸ் பார்த்தா தான் தெரியும். பட் இந்த தான் லைலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஜர் அப்படின்னு சொல்ல ஒரு கேரக்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு. இவங்க நேம் வந்து ரிவீல் செய்யப்படல, பட் லகாரோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லகாரோ ரொம்பவே மைனர் கேரக்டர். ஸோ மார்வல்லேருந்து எதுக்கு அவங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஐ ஹாவ் நோ ஐடியா. அண்ட் அவங்களுமே கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோ, ஒரு மேல் சென்ட்ரிக் சூப்பர் ஹீரோ வந்து காமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா இதுலேயுமே ஒரு சின்ன ஜெண்டர்ஸ் வந்து நடந்திருக்க தான் செய்யுது. பட் கிரெடிட்ஸில் ஜஸ்ட் ஃபோர்ஜர் தான் சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல லைலாவோட அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரியும் தெரியுது. ஸோ அவரோட ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையில் தான் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அந்த வழியாக தான் இந்த பக்கம் இந்த லைலாவுமே உள்ள வந்திருக்கான். ஸோ அவங்க அப்பா தான் இந்த ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே லைலாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. காமிக்லேயுமே ஆரான் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தரோட பொண்ணு வார்லின் தான் இந்த மூன்நைட்டோட கேர்ள் ஃப்ரெண்டாகவே மாறியிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு லிங்க் தான் வருதுன்னு நினைக்கிறேன். யார் தெரியும், இந்த லைலாவோட அப்பா பேர் ஆரான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படலாம். பொறுத்து வந்து பார்ப்போம். அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லாருமே சாப்பிட்றதுக்கு டீ காஃபி தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவ வந்து லைலாவுக்கு மாஷ்மலை எடுத்து கொடுக்குறான். ஸோ வெளியில் ரஃப் அண்ட் டஃபாக இருந்தாலும் நீ உள்ளுக்குள்ளே மாஷ்மலை மாதிரி ரொம்ப சாஃப்டானவை அப்படிங்கிறத டீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம ஆர்த்தர் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேரபை வச்சு அஃப்கோர்ஸ் அந்த ஆமிட்டோட வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அது எங்கே இருக்குங்கிற விஷயம் நம்ம மார்க்ஸ் பெட்டருக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த டீமில் இருக்க ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கலாம் சொல்லி மார்க்ஸ் பெட்டர் பார்த்தீங்கன்னா மார்வேஷத்தில் ஓடிட்டுருக்காரு. மார்வேஷன் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா, பாருங்க தொப்பி போட்டிருக்காரு. மார்வலில் இருக்கவங்க எல்லாருமே தொப்பி போட்டால் தான் மார்வேஷன் நம்பிட்டுருக்காங்க. யாரில் சொல்லிக் கொடுத்து மறுவைக்கிறதுல ஒரு மாறுவேஷமாங்கிற மாதிரி தொப்பி போடுறதுல ஒரு மாறுவேஷமா? ஆனால் எம்சிஏ கூட அது பக்கமாக ஓகே டை இருக்கு. பிகாஸ் முக்காவாசி பேர் கேப்பை போட்டு மறந்துடுவாங்க. நம்ம மிஸ்டீரியை கூட ஸ்பைடர்மேன் கேப் போட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வகையில் மாஸ் ஸ்பெக்டருமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஐடென்டிட்டி, அவர் முகம் வந்து வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்லி கேப் தான் போட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேடி வந்தவரை அஃப்கோர்ஸ் போட்டு தடுவாங்க. அந்த ஒரு காந்தினால அந்த ஆத்தா ஹேரோட ஆளுங்களே அடிச்சு உண்மையை வர வச்சிடலாம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சண்டே நடக்கும். அந்த சண்டேயில் மாஸ் ஸ்பெக்டர் மற்றவங்களை அடிச்சு போல போலன்னு பழப்பாரு. ஆனால் அவர் குட்டி பையனை மட்டும் அடிக்க மாட்டார். மேபி அவருக்குள்ளே இருக்கிற ஸ்டீவன் தடுக்கிறாரோ என்னமோ. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஒருத்தன போட்டு தலை வரும்போது அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனில் ஸ்டீவனோட அந்த ஃபேஸை பார்த்து டக்குன்னு வேற ஒரு ஆளாக மாறிடுறாரு. ஸோ மாறினது பாசிபிளி ஸ்டீவனாக தான் இருக்கணும். பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸியில் ஏறி இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை போட்டவங்களே அமைதியாக வந்து சமாதானம் பேசுகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஸ்டீவன் ஆளை ஒடுக்கிற சாபி நான் எது ஊருக்கு ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி காலை வந்து கெஞ்சி கேட்டு இந்த மாதிரி ரிஸ்கே போயிருப்பாரு என்னமோ. ஸோ அதனால் தான் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுற ஸ்டீவன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன சேஸ் சீக்வன்ஸும் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். பட் அதை தொடர்ந்து அந்த சேஸ் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் மண்டியில் அடிபட்டுரும். அதை தொடர்ந்து ஆக்சுவலாக அவர் வந்து இன்னொருத்தர போட்டு தள்ளுவார். ஸ்டீவன் யாருமே கொல்ல மாட்டார். ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நம்ம மார்க்கோட அந்த மூணாவது ஐடென்டிட்டி வெளில வந்திருக்கு. பாசிபிளி ஜேக் லாக்லியாக தான் இருக்கணும். அதுக்கான க்ளூஸுமே பர்ஃபெக்டாக அமைச்சிருக்காங்க. ஜேக் லாக்லி ஒரு கேப் டிரைவர், அதாவது ஒரு சம அமைஞ்சிக்கான டிரைவர். அண்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள், சுற்றி நிறைய கார்ஸ் நிற்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுமே நடந்திருக்கு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் கார் கிராஷில் தான் இவங்க எல்லாருமே மல்லாக்க வந்து கிடக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் தான் நம்ம மார்க்கோட கன்னத்துலேயுமே அடிபட்டிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. சுற்றி அந்த உடஞ்சி போன கார்ஸாக வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ மேபி ஜெய் கிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து டேக் கண்ட்ரோல் பண்ணி அந்த சின்ன சேஸ் சீக்வன்ஸ்லையுமே இன்வால்வ் ஆகியிருக்கணும். அண்டு மார்க்குக்கு பதிலாக நம்ம ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி அந்த சட்டம் போட்டவங்களையுமே போட்டு தள்ளியிருக்கணும். ஸோ ஸ்டீவன் யாருமே கொல்ல மாட்டாரு, மார்க்கு கிடையாது. அப்படி பார்த்தா இது கண்டிப்பாக அவருடைய மூணாவது ஐடென்டிட்டி தான்.
இந்த இடத்துல ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் தான் பாக்கி இருக்கான் அவங்க கிட்ட உண்மையை வர வைக்க முடியும்னு சொல்லி கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த லெஜ்ஜில் இருந்து அவனை ஜஸ்ட் கீழே தள்ளி விடுற மாதிரி பயமுறுத்து அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி மார்க்குமே பண்ணுறது. பட் அந்த பையன் அமித் வாழ்கன்னு சொல்லி அவனை கீழே வந்து செத்து போயிடுறான். ஸோ மேபி அவன் இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், இப்படி ஏதாவது அமித் வெளில வந்தாங்கன்னா என்ன போட்டு தள்ளுவாங்க, அதுக்காக நானே செத்து போயிடுறேன்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணுறேன் என்னமோ. பட் இது வந்து கண்டிப்பாக மார்க்குக்கு ஷாக்காக தான் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனை அடிக்கக்கூட இல்லை, பட் அந்த குட்டி பையனே இந்த அமித்தோட அந்த வலையில் விழுந்திருக்காங்கிற ஒரு டாப்பிக்கில் பாசிபிளி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அமித்தை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, மற்ற கடவுள்கள் யாருமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கேட்க வைக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கே கிளம்பி ஃபர்ஸ்ட் டைம் வானத்தை மேனிப்புலேட் பண்ணுவார். அதாவது நல்ல சூரிய வெளிச்சமாக இருக்கிறத அப்படியே ஒரு சூரிய கிரகணமாக மாற்றி விட்டுருவார். உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு பரவலும் போது கமிக்கப்பட்டிருக்கும். சூரிய கிரகணம் அஃப்கோர்ஸ் மூன் வந்து நம்ம இடத்துக்கு நடுவில் வரும்போது தான் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி காஞ்சியுமே பார்த்தீங்கன்னா பக்கவாக பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற எகிப்சியன் கடவுளுமே இருக்காங்க, அவங்க காஞ்சிக்கிட்ட இந்த மாதிரி ஹியூமன்ஸோட எந்த ஒரு டச்சுமே வச்சுக்காத, ஹியூமனிட்டியோட அந்த வேலைகளில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு மொத்த வானத்தையுமே மாற்றுறது அந்த ஹியூமன்ஸோட வேர்ல்டில் இன்வால்வ் ஆகிற மாதிரி தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எனியட் மீட்டிங் வந்து நடக்குது. இந்த எனியட் எபிசோட் ஒன்லி வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம ஸ்டீவன் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த எனியட் குரூப்பில் அந்த கவுன்சிலில் மொத்தம் அஞ்சு பேர் கிடையாது, ஏழு பேர்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி அஞ்சு பேர் கொண்டு அந்த கவுன்சிலாக தான் அங்கே அமையுது. பாக்கி அங்கே முன்னாடி ரெண்டு கடவுள்கள் நிற்கிறாங்க, ஒன்று அமித்தோட ரெப்ரஸன்டேஷனாக ஆத்தர் ஹாரோ, அண்ட் காஞ்சியோட ரெப்ரஸன்டேஷனாக அஃப்கோர்ஸ் நம்ம மார்க் ஸ்பெக்டர். பட் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு கடவுள்கள் தான் எனியட்டோட அந்த கவுன்சிலாகவே அமைஞ்சிருக்காங்க. அவங்களுமே கிட்டத்தட்ட நம்ம இட்டர்னல்ஸ் மாதிரி தான். ஸோ ஹியூமன்ஸோட அந்த விஷயங்களில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒதுங்கியிருக்காங்க. ஆனால் கான்ஷ் அப்படி கிட்டது உள்ளே வந்து போட்டு பொழுது கட்டிகிட்டு இருக்காரு. எதுக்காகவே அந்த டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் பேனிஷ் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த டீம்லேயே இருந்திருக்காரு. இதுக்கு மேலே நீ இன்வால்வ் ஆகணுன்னா உன்னை கல்லுக்குள்ளே அடைச்சி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியும் இருப்பாங்க. சிம்பிளாக இது அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக், இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து அவரை கல்லுக்குள்ளே அடைச்சி வச்சிருவாங்க. இந்த இடத்துல ஹேத்தர் அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா யாச்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்குள்ள இருக்க வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பேட்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ கான்ஸுக்கு மற்ற கடவுள்கள் கிட்ட ஒரு சின்ன விருப்பு இருந்தாலும் ஹேத்தர் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக இல்லை என்னன்னு நம்ம சுத்தமாக இடையால. பட் கான்ஸும் அந்த சூரிய கிரகணத்தை உருவாக்குனதை ஆக்சுவலாக நம்ம ஹேத்தர் தான் வந்து பார்த்தோன்னா பாராட்ட செய்வாங்க. உன்னுடைய அந்த தியேட்டரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் ஹேரோ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தை பார்த்தோன்னே ரைட் எனக்கு கூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஆல்ரெடி ஆர்த்தர் உடம்புல நம்ம கான்ஸு இருக்க அந்த சமயத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல. ஸோ அதனால் கூட மேபி நம்ம கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனிஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆத்தருக்கு தன்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாகவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கவுன்சில் நடக்கிற இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆர்த்தர் வந்து நிற்கும்போது கான்ஸும் மாக்கே டேக் கண்ட்ரோல் பண்ணி அவன் பொய் சொல்கிற ஐயோ ரன்னர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த குற்றங்களாக வந்து சாட்டே இருப்பாங்க. ஸோ ஆர்த்தர் வந்து அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காரு. ஸோ கான்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கவனிக்க விடாமல் சூப்பராகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ கான்ஸை பற்றி ஆர்த்தருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது பத்தாத குறைக்கு மார்க்கு ரொம்பவே வீக்காக இருக்கான், அதனால தான் கான்ஸ் வந்து டேக் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம கான்ஸு மேலேயே அதிகமான படியும் போடுறாங்க. மார்க்கு மேல இடத்துல பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் வந்து சரியாக இல்லை, என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ உண்மைதான், பிகாஸ் மார்க் வந்து இப்போதைக்கு இந்த கான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவருடைய ஒய்ஃப் என்ன லைலாவை கண்ட்ரோல் எடுத்துருவான். அந்த ஒரு காரணத்தினால தான் மார்க் வந்து இப்போதைக்கு கான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து விடுபட்டா போதுங்கிற தாட் வந்து கண்டிப்பாக நம்ம மார்க்குக்கு இருக்க தானே செய்யும். ஸோ கான்ஸு எல்லை மீறி போகிறாங்கிற மாதிரி லைட்டாக அவரை வார்ன் பண்ணிட்டான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா கடவுளுமே கான்ஸுவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கவுன்சிலில் இருக்கும்போது எல்லாருக்குமே பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்க போல ஐ கெஸ். ஏன்னா கான்ஸு விடவும் பவர்ஃபுல்லான கடவுள்கள் இருக்காங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மொத்த கடவுள்களுமே முட்டா பீஸாக இருக்காங்கிறதும் தெளிவாகவே தெரியுது. ஆர்த்தர் மேலே ஒருத்தன் பழி சொல்கிறான், அதுவும் கடவுளே வந்து பழி சொல்கிறான், அவனை கவனிக்காமல் அவனை அப்படியே விட்றாங்க பார்த்தீங்களா. அஞ்சு நிமிஷம் ஆர்த்தரை ஃபாலோ பண்ணி தான் உண்மை தெரிஞ்சிருக்கும், மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆர்த்தர் அந்த இடத்துல நடந்து போகும்போது அந்த கிளாஸ் சவுண்டுமே தெளிவாகவே கேட்குது. இந்த இடத்துல மார்க் ஸ்பெக்டரோட அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆர்த்தர் பொய்யானவன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னா அமித்தோட ரொம்ப கண்டுபிடிச்சாவணும். அது மூலிமா ஆர்த்தர் எங்கே இருக்காங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சிடும். ஸோ அமித்தோட ரொம்ப நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சென்ஃபோட அந்த கலரையே கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிடுறாங்க. ஸோ சென்ஃபோட கலரையே யார் வச்சிருக்கான்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக லைலா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போது எனக்கு தெரியுமே ஆண்டன் மாகாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆண்டன் மாகாட் ஆக்சுவலாக காமி புக்கில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் மேனாக வந்திருப்பாரு. ஸோ இந்த சீரீஸில் ஆக்சுவலாக அவர் வந்து கேஸ்பர்ட் உலியல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாரு. அவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான ரோல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் நெஜ லைஃப்பில் ஆக்சுவலாக கேஸ்பர்ட் உலியல் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து இறந்துருப்பாரு, ரெஸ்ட் இன் பீஸ். அதனால் அவருடைய அந்த மிட் நைட் மேன் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவரை ரீகாஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி இந்த எபிசோடோடைய அவருடைய சாப்டரை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த சீரிஸோட எல்லையுமே இன் மெமரி ஆஃப் கேஸ்பர்ட் உலியன் சொல்லி அதுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட்டுமே கொடுத்துருப்பாங்க. காமி புக்கில் நம்ம மின்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஃபெக்ட்ஸ் ஆட்டி போட்டுருப்பாரு, நிறைய மியூசியத்துலேருந்து ஆட்டி போடுவார். அதுக்கேற்ற மாதிரி இந்த எபிசோட்லையுமே அவர் வந்து ஏகப்பட்ட அந்த ஆர்டிஃபெக்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. லைலா இந்த மின்டைன் மேனை வந்து பார்த்தீங்கன்னா மதிரிப்பூரில் மீட் பண்ண மாதிரியும் ஒரு சின்ன டயலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மதிரிப்பூர் அஃப்கோர்ஸ் எம்சி கூட கனெக்ட் ஆகுது.
எல்லா எபிசோட்லேயுமே லைட்டாக ஒரு குட்டி கனெக்ஷன் மட்டும் தான் எம்சி கூட வந்து லிங்க் பண்ணுறாங்க. போன எபிசோடில் ஜிஆர் சேர்ந்த மாதிரி இந்த எபிசோடில் மதுரை போகும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய கனெக்ஷன் இது வரைக்கும் வரல, பட் இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாக்ரஃப்ளோட அந்த ப்ரூஸ் பேனர் வர மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. போத்து வந்து பார்ப்போம் எப்போ வராங்கன்னு. இந்த சென்ஃபோர்ட் அந்த கல்லறையில் அமிட்டோட டோம்புக்கு போகிறதுக்கான அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா வரையப்பட்டிருக்கேன். அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லைலாவுக்கும் தெரியல மார்க்கவுக்கும் தெரியல, பட் இந்த விஷயம் நம்ம ஸ்டீவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸ்டீவனை வெளில விடு அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க நம்ம மார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வெளில விட்டுருக்க மாட்டேன். இந்த ஒரு கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தஹார் யூஸ் பண்ணி உள்ளே போந்து நம்ம மென்டென்ட் மேனை வந்து கண்ட்ரோலில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கல்லறையுமே அடித்து உடச்சிருப்பார். ஸோ மிச்சமீதி இருக்கிறத வச்சு ஏதாவது வழி கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த பக்கம் லைலாவை பாதுகாக்கணும். அதுக்காக அஃப்கோர்ஸ் நம்ம மார்க் ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா முன்னிட்ட மாதிரி எல்லாருமே போட்டு பொழுது கட்டிகிட்டு இருப்பார். பட் அந்த ஒரு சமயத்தில் கூட மற்றவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்கிறத பிடிக்காதான் நம்ம ஸ்டீவன் கான் கொஞ்ச நேரம் ஆக்சுவலாக மார்க் ஸ்பெக்டரையே மீறி கண்ட்ரோல் வந்திருப்பார். அண்ட் ஸ்டீவன் கான் கண்ட்ரோலில் வர அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நைட்டாக மாறிப்பார். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் சூப்பரவே காமிச்சிருக்காங்க. அண்ட் இவர் இருக்க அந்த கொஞ்சம் சீக்வன்ஸ் ரொம்பவே ஃபன்னியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட டெட்பூல் ஸ்டைலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுக்கேன். ஆனால் ஒரே ஒரு வருத்தம், இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராவாக காமிக்காமல் கொஞ்சம் ப்ளர் பண்ணிட்டாங்க. PG-13 வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. இதுவே ஆர் ரேட்டடாக இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு மட்டும் பாருங்கள். பட் இருந்தாலும் மார்க்ஸ் பெற்றோட அந்த உடம்புல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஈட்டிகள் சொருகி இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரத்தம் தான் வரல, ரத்தத்தை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க PG-13 சொல்லி. ஸோ இப்போதைக்கு அமிட்டோட அந்த டோமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாலும் சொல்லி வந்து கிளம்புவாங்க. பேக்ரவுண்டில் நம்ம காமிச்சு டிக்டாக் மார்க்ஸ் பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்கான், நீ டிக்டாக் வேறு பண்ணுன்னு சொல்லி கேட்குறியா? பட் அந்த டைம் நோட் பண்ணி பார்க்க கரெக்டாக 12 மணி. அஃப்கோர்ஸ் மிட் நைட் மேனுக்கான ரெஃபரன்ஸும் அதுதான். அது பார்த்தது குறைக்கி நடு ராத்தில் தான் மூணு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் தான் மூணு நைட்டுக்குமே அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த்துமே இருக்கும். அதையுமே சூப்பராகவே ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து மார்க் லைலா ரெண்டு பேருமே அந்த கான்ஸ்டலேஷன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி இயற்கை இடத்த கண்டுபிடிச்சலாமா சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களால முடியல, ஸ்டீவனால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்து ஸ்டீவன் கண்ட்ரோலில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டீவனாக மாறுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமைக்கப்பட்டிருக்கு. ஆஸ்கர் ஐசக்கை கண்டிப்பாக பாராட்டே ஆகணுங்க. நடிப்பில் தெரிக்க உர்றாரு, திஸ் வில் பி ஹிஸ் மைல் ஸ்டோன் நினைக்கிறேன். அப்படியே நார்மலாக மார்க் ஸ்பெக்டராக இருக்காரு. டக்குன ஆக்சென்ட்டை மாற்றி அவருடைய பாடி லாங்குவேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாற்றுறாரு இன்ஸ்டன்ட்டாக. அது மோர் லைக் ஒன் ஷாட் தான், பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஓவரை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. சவர் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த கான்ஸ்டலேஷன் எங்கே போகுது எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிடுறாரு. பட் ஒரு சின்ன மாற்றம், இது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு மேப். ஸோ அந்த சமயத்தில் ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். அது வந்து ட்ரிஃப்ட் ஆகியிருக்கும், ஏன்னா பூமிக்குமே ஒரு சின்ன ட்ரிஃப்ட் இருக்க தானே செய்யுது. அந்த ட்ரிஃப்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நாளில் இருக்க அந்த நைட்ஸ் அந்த ஸ்டார்ஸோட பொசிஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ராத்திரிகளுமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக அந்த வானத்தையே மாற்ற ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலா ஆக்சுவலாக பாதையாக பிரிச்சிருக்கும், பாதி பிரைட்டாகவும் பாதி இருட்டாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த எபிசோடில் நம்ம ஸ்டீவன் கிராண்ட் அண்ட் மார்க் ஸ்பெக்டர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் இது ரெண்டுத்துக்குமே பேக்ரவுண்டில் ஒரு டார்க் சைட் ஆஃப் த மூனும் இருக்கதானே செய்யுது. ஸோ மூணாவது ஐடென்டிட்டியாக நம்ம ஜேக் லாக்லி எப்போ வரப்போகிறான்னு தெரியல, பட் கண்டிப்பாக நம்ம மார்க் அண்ட் ஸ்டீவனை விட ஜேக் லாக்லி கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்க போகிறேன் நம்புகிறேன். அண்ட் அவருடைய அந்த மூன் நைட் லுக் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி சத்தியமேட இல்லைங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு கான்ஸ்வால வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த வானத்தையே மாற்றி அமைக்க முடியும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போக முடியும். பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு, செகண்ட் டைம் வானத்தை மாற்றி அமைச்சாருன்னா கண்டிப்பாக கல்லுக்குள்ளே நம்ம கான்ஸ்வா அடைச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கான்ஸுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். அதனால கான்ஸ் ஸ்டீவன் கிட்ட மார்க்கை வச்சு என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட அப்புறம் தான் வானத்தையே மாற்றி அமைப்பாங்க. அதுக்கு நம்ம மிஸ்டர் நைட்டோட ஹெல்ப்புமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கோம். ஸோ வானம் மாறுற அந்த சமயத்தில் அந்த நிலா வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஃபைனைட் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கும். ஸோ உண்மையிலேயே நிலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ல தான் மூவ் ஆகும். நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க எல்லாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஏன் அதை வந்து சூப்பராகவே இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ஆர்த்தர் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உன் டைம் முடிஞ்சு போச்சு காஞ்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆர்த்தருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதோட நம்ம காஞ்சுவை சிலையில் அடைச்சிருவாங்கன்னு. ஸோ ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கும்போது அந்த லைலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டலேஷன் எல்லாத்தையுமே மேப் பண்ணி அந்த அமிட்டோட டோம் எங்கே இருக்குங்கிற விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்த்தர் ஹார் ஆல்ரெடி அதாவது கண்டுபிடிச்சி தோண்டிட்டு இருக்காரு. ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரியல, பட் கண்டுபிடிச்ச அஜா செகண்ட் இந்த பக்கம் காஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கடவுளுமே ஒன்றா சேர்ந்து ஒரு சிலையில் அடைச்சிடுறாங்க. அடைச்ச இடத்துல ஆக்சுவலாக நம்ம ஆர்த்தர் ஹாரோவையுமே உள்ள கூட்டிகிட்டு வந்து காமிக்கிற மாதிரி தெரியுது. எதுக்குன்னு சத்தியமே ஐடியா இல்லை, பிகாஸ் ஆர்த்தர் ஹாரோ இப்போதைக்கு எந்த ஒரு கடவுளோட அவதாரும் கிடையாது. ஸோ அதை எதுக்கு இந்த மாதிரி காமிக்கிறாங்க ஐ ஹவ் நோ ஐடியா. பட் இந்த இடத்துல நம்ம ஆர்த்தர் ஹாரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போது காஞ்சுக்கிட்ட நீ ஆரம்பித்த விஷயத்த நான் முடிச்சு வைக்கிறேன், முன்னால் தான் நான் இந்த மாதிரி ஒரு பாதையிலேயே போனேன், கண்டிப்பாக நான் இப்படி மாறினதுக்கு நீ தான் காரணங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி காஞ்சோட ஒரு அவதாரம் ஆர்த்தர் ஹாரோ இருந்திருக்காரு. ஸோ நடுவில் எதுக்கு மாறினு சொல்லி அடுத்த எபிசோடில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் இந்த இடத்துல ஆர்த்தர் ஹாரோ விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல கடவுகளை நம்ம முன்னாடி அடைச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ காஞ்சுக்கு முன்னாடியே நிறைய கடவுளை ஆக்சுவலாக அந்த மாதிரி சிலைகளை அடைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கிரெடிட்ஸ்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும்.
ஏக்க அப்படி இந்த குட்டி குட்டி கடவுகளோட சிலையை வந்து பார்த்தீங்க இங்க காமிச்சிருக்காங்க. சோ நிறைய கடவுகளை एक्चुअली அந்த எனிய டீம் பார்த்தீங்க ஒண்ணா செஞ்சு அடைச்சு வச்சிருக்காங்க. பட் இந்த முறை கொஞ்சம் தப்பா தான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு மார்க் ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்க மூன்நைட் ஃபார்முக்கு மாற முடியாது. அதுக்கான பவர்ஸ் எல்லாத்தையுமே காஞ்ச் தான் கொடுத்திருக்காரு. சோ மூன்நைட் ஃபார்முக்கு மாறாமலே மார்க் அண்ட் ஸ்டீவன் இப்போதைக்கு ஒண்ணா செஞ்சு ஆத்தஹாரவை தடுக்கிறது மட்டும் இல்லாம காஞ்சுமே வெளில கொண்டு வரணும். சோ அதெல்லாம் எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லி இப்பவே சின்ன ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கு. அடுத்த எபிசோட்ல இதை விட பயங்கரமா இருக்கும் நம்புறேன். சோ இதுவரைக்குமே இது மார்வல் சீரிஸ்னு சொல்லி யாராலுமே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பக்காவா கூட்டு போயிருக்காங்க. சோ நீங்க இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏதாவது ஹிடன் டீடைல் கண்டுபிடிச்சு நான் சொல்ல மாட்டேனா? மறக்காம கிளிக் பண்ணுங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அடுத்த எபிசோட் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம இந்த லைக் பண்ணி தெரிவிக்காம உங்களுக்கு நல்ல ஒரு ஆசை பண்ண முடியல. ஹாப்பி கைஸ் பட்டேன்.